அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி திரை விமர்சனத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற மாமன்னன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கியிருக்கிறாரு. ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து கதையின் நாயகனாக நடிச்சிருக்கிறாரு. இவரோடு இணைந்து வடிவேலு, பகத் பாசில், கீர்த்தி சுரேஷ் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்றி மேய்க்கும் ஜாதியில் பிறந்த சிறுவர்கள் கோயிலுக்கு சொந்தமான கிணற்றில் குளிக்க, இதை பொறுக்க முடியாத மேல் ஜாதியினர்கள் கல்லால் சிறுவர்களை அடித்து கொல்ல, அதில் சிறுவன் உதயநிதி மட்டும் தப்பித்து தந்தையான வடிவேலுடன் நடந்ததை சொல்ல, ஆளும் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கும் அவரால் ஒன்று செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்க, அதிலிருந்து சிறுவனான உதயநிதி தந்தை வடிவேலுவிடம் பேசாமல் இருக்கின்றார். வளர்ந்து இளைஞனான உதயநிதி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு மாணவர்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ் நடத்துகின்றார். அதே வேளையில் குலத்தொழிலான பன்றிகளையும் வளர்த்து வருகின்றார். இவருடன் படித்த நாயகி கீர்த்தி சுரேஷ் ஏழை எளிய மக்களுக்கு கோச்சிங் சென்டர் ஒன்றை நடத்தி வருகின்றார். அதை பொறுக்க முடியாத ஒருவர் கோச்சிங் கிளாஸ் நடத்தும் இடத்தின் ஓனரிடம் சொல்லி கோச்சிங் கிளாஸை காலி பண்ண சொல்கின்றார். கீர்த்தி சுரேஷ் தன்னுடன் படித்த உதயநிதியிடம் சொல்ல அவர் கோச்சிங் கிளாஸ் நடத்த இடம் கொடுக்கின்றார். இதை பிடிக்காத பகத் பாசிலின் அண்ணன் மீண்டும் ஆட்களை அனுப்பி கோச்சிங் சென்டரை அடித்து நொறுக்குகின்றார். இப்போது கீர்த்தி சுரேஷிற்கு பகத் பாசிலின் அண்ணன் தான் இப்படி செய்கின்றார் என்று தெரிந்து நடந்தவைகளை உதயநிதியிடம் சொல்ல, உதயநிதியை அழைத்து சென்று பதிலுக்கு பகத் பாசில் அண்ணனின் கல்லூரியை அடித்து நொறுக்குகின்றார்கள். அங்கிருந்து பகை ஆரம்பிக்கின்றது. இந்த பகையில் பகத் பாசிலுக்கும் உதயநிதிக்கும் நேரடி பகை ஏற்பட்டு பின்னால் ஆளும் கட்சியில் இருந்து விலகி எதிர்கட்சியில் சேர்ந்து வடிவேலுவை தோற்கடிக்கும் அளவிற்கு செல்ல, வடிவேலுவை பகத் பாசில் தோற்கடிக்க பல முயற்சிகள் செய்கின்றார். அவர் முயற்சி வென்றதா இல்லையா என்பதை வழக்கமாக மாரி செல்வராஜின் படங்களில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு சப்போர்ட் செய்யும் விதமாக திரைக்கதையின் மூலம் சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பதே இந்த படத்தின் மீத கதை. படத்தில் ஹீரோக்களாக வடிவேலு மற்றும் உதயநிதி இருவரும் தந்தை மகனாக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் என்பதை விட கேரக்டராக வாழ்ந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வடிவேலுக்கு வலுவான கதாபாத்திரம். சிறப்பாக நடித்திருப்பதோடு படத்தில் ஒரு பாடலையும் பாடி எல்லோரையும் ரசிக்கும்படி பாடியிருக்கின்றார். உதயநிதியை நன்றாக நடிக்க வைத்துள்ளார் இயக்குனர் மாரி செல்வராஜ். சண்டை காட்சியிலும் சிறப்பாக நடித்திருக்கின்றார் உதயநிதி. கதாநாயகியாக கீர்த்தி சுரேஷ் நன்றாக நடித்திருக்கின்றார். வில்லனாக பகத் பாசில் நடிப்பில் அசத்தியிருக்கின்றார். மற்றும் லால், ராமகிருஷ்ணன் என இதில் நடித்த அனைவருமே அவரவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளனர். தேனி ஈஸ்வரின் ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கின்றது. ஏஆர் ரஹ்மானின் பாடல்கள் இசையும் பின்னணி இசையும் படம் பார்க்கும் ரசிகர்களை படத்தோடு ஒன்றிட வைக்கின்றது. இயக்குனர் மாரி செல்வராஜ் பன்றி மேய்க்கும் சாதியினரின் பிரச்சனையை கருவாக எடுத்து அதை அரசியல் மூலமாக தெளிவாக எல்லோரும் ரசிக்கும்படி வெற்றி படமாக கொடுத்துள்ளார். இயக்குனருக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.